வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மள பலர் வந்து ஏரோப்ளைனில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆனால் அதில் வந்து ஒரு பெரிய விஷயம் நம்மளுக்கு வந்து தெரியாமல் இருக்கும். அதாவது அவ்வளோ பெரிய ஏர்கிராஃப்ட், பல டன்ஸ் உள்ள வெயிட் உள்ள ஏர்கிராஃப்ட் வந்து நம்மளையும் ஏற்றிட்டு, அவ்வளவு திங்ஸையும் ஏற்றிட்டு, கார்கோலாம் ஏற்றிட்டு, ஃபியூலையும் ஏற்றிட்டு எப்படி காற்றுல பறக்குது மேலே. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன் அ வெரி சிம்பிள் மேனர், ரொம்ப சிம்பிளாக எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லப்போ. எல்லாமே ப்ரெஷர் தான், டிஃப்ரென்ஸ் இன் ப்ரெஷர். ப்ரெஷரோட வித்தியாசத்தினால தான் இப்படி இயங்குது. பாக்கி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, அது திரும்புறது இதெல்லாம் அது உங்களுக்கு நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு. அது காற்றுடைய ஹெல்ப்பை கொண்டு வருது, உதவியோட செயல்படுது. இப்போ இந்த பீஸ் ஆஃப் பேப்பரை பாருங்கள். இப்போ நான் இதுக்கு மேலே காற்றை ஊதுனா இந்த பேப்பர் இப்படி காற்று வந்து நான் இப்படி ஊத போறேன். இதுக்கு மேல இந்த பேப்பர் கீழே போகுமா இல்ல மேல வருமா நீ பாரு, சரியா? ஊதும் போது கீழே தான் போகும்னு நம்ம சொல்லுவோம், சரியா? இப்ப பாரு, கவனிச்சீங்களா? நான் காத்த மேல ஊதுறப்ப இந்த பேப்பர் கீழே போறதுக்கு பதில் மேல வருவாரு. இதுதான் ஃபிளைட்டோட பிளைங் பிரின்சிபல்லே இருக்கா, வேற ஒண்ணும் கிடையாது. என்ன ஆகுதுன்னா, பிளைட்டோட நான் சிம்பிளா பேப்பர்ல வரைஞ்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு புரியல மாதிரி, பிளைட்டோட சின்ன பாகங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, பிளைட்டோட இந்த ரெண்டு ரெக்கைகள் இருக்குல்ல, அதோட வடிவமைப்பு வந்து அந்த மாதிரி இருக்கும். இப்ப அதோட கிராஸ் செக்ஷன் வந்து நான் இங்க வரைஞ்சிருக்கேன். இதை வந்து நீங்க சைட்ல இருந்து ரெக்கைய பார்த்தா இந்த மாதிரி தெரியும். ஃபிளைட் வந்து மூவ் ஆகும்போது காத்து வந்து இது வெளியே மேலே ஏறி இப்படி போய் பின்னாடி போகும். அதைதான் இங்கே காமிச்சிருக்கோம் நம்ம சைட்ல. இங்க டிராவல் பண்ற காத்து கொஞ்சம் மேலே ஏறி ஒரு தூரம் போகும், இது கீழே போறது சடார்னு இப்படியே போயிடும் ஃபாஸ்டா. ஸோ இதோட ஸ்பீடு வந்து ஜாஸ்தி இருக்கும், இந்த இடத்துல காத்தோடைய ஸ்பீடு ஜாஸ்தி இருக்கும். இங்க வந்து இந்த காத்தோட இந்த காத்தோடைய ஸ்பீடு வந்து ஜாஸ்தி இருக்கும். இங்க வந்து கிளம்புற இடம் வந்து ஒரே இடம் தான், ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து சேம் பாயிண்ட். ஆனா இங்க இப்படி கிளம்பி போய் சேர்ற இடமும் கரெக்டான டைம்ல போகுது. ஆனா இந்த டிஸ்டன்ஸ் வந்து கூட இருக்கு, அதோட ஷேப் அப்படி இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன அர்த்தம், இந்த இடத்துல வந்து காத்து ஃபாஸ்டா டிராவல் பண்ணுதுன்னு அர்த்தம். காத்து ஃபாஸ்டா டிராவல் பண்ணா கண்டிப்பா அந்த ப்ரெஷர் வந்து டவுன் ஆகும். ஸோ அதனாலதான் ஒரு லிப்ட் கிடைக்குது, புல்லுன்னு சொல்லுவோம், லிப்ட் கிடைக்குது. இது ரெண்டு ரெக்கையிலே அது அப்ளை ஆகிறதுனால காத்து வந்து ஃபிளைட் வந்து மேலே பறக்குது. இது வந்து பேசிக், அவ்வளோ பெரிய உருவத்தை வந்து மேலே பறக்கிறதுக்கான காரணம். இப்போ ஃபிளைட்டில் பார்த்தீங்கன்னா பல விதமான இதெல்லாம் இருக்கு, பல விதமான ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்கு. ஸ்பேர் பார்ட்ஸ் இது ரெண்டு இன்ஜின் இருக்கு. இன்ஜினுடைய வேலை வந்து ஒன்லி ஃபிளைட்டை முன்னாடி நகர்த்துறது மட்டும்தான். கீழே எப்படி கார் வந்து முன்னாடி போகுதோ, ட்ரெயின் முன்னாடி போகுதோ, இல்லை வேற ஏதாவது பஸ் முன்னாடி போகுதோ, கப்பல் முன்னாடி போகுதோ, அது மாதிரி வந்து ஃபிளைட்டை முன்னாடி தள்ளுறது மட்டும்தான் இன்ஜினுடைய வேலை. ரெக்கைகளின் மாடலை நம்ம வேற மாதிரி ஆகிட்டோம்னா அது கீழே தான் அதே ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்கும், மேலே பறக்க வாய்ப்பு இல்லை. ஸோ மேலே லிஃப்ட் கொடுத்து தூக்குறது வந்து இந்த ரெக்கை, சரியா? இதில் பல விதமான இதெல்லாம் இருக்கு, அதை என்னென்ன பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிளாப்ஸ் சொல்லுவோம், சரியா? ஃபிளாப்ஸ் வந்து இந்த ரெக்கையிலிருந்து அது வெளியே நகர்ந்து வரும், அப்புறம் உள்ள போகும். இங்கேருந்து நகர்ந்து வெளியே வந்துட்டு உள்ள போற மாதிரி அது ஒரு செட்டப்ல வச்சிருப்பாங்க. இதோட ஆங்கிள் வந்து மாத்துறது, இந்த ஆங்கிளை மாத்துறது சுருக்கம் சொல்ல போனோம். இது வந்து கொஞ்சம் நீட்டிச்சு வைக்க அப்புறம் திரும்ப உள்ள எழுத்துக்கிறதுக்கு ஹைட்ராலிக் சிஸ்டத்துல அது இருக்கும். இன்னொன்று வந்து எய்லோரான்ஸ் சொல்லுவோம், மேலேயும் கீழேயும் ஒரு பகுதி இந்த இடத்துல இருக்கும் பாத்தீங்கன்னா, என்ன தெரியுதா? அது வந்து மேலையும் மடங்கும் கீழே மடங்கும். இது வந்து ஃபிளைட்டை திருப்புறதுக்கு அது எப்படி செயல்படுதுன்னு உங்களுக்கு சொல்றேன், சரியா? அதே மாதிரி ஸ்லாட்ஸ் அதே மாதிரி இதுல இருந்து செட்டா வந்து அப்படியே வெளியில வந்துட்டு எல்லாமே வெளியில வரும், அப்படியே எல்லாமே உள்ள போகும். ஃபிளாப்ஸ் மாதிரி தான், விங் ஃபிளாப்ஸ் மாதிரி தான் ஸ்லாட்ஸ் அப்படியே வந்து உள்ள போகும். இந்த வால் பகுதி பாத்தீங்கன்னா இது ஒரு இது வந்து இது பேர் வந்து ரடர் வேற ஒன்றும் கிடையாது. கப்பலில் வந்து நம்ம பின்னாடி இருக்கும் பாத்தீங்களா, திருப்புறதுக்கு சுக்கான் சொல்லுவோம். கப்பலில் வந்து தண்ணியில் போடும்போது கீழே வந்து சுக்கான் சொல்லுவோம் திருப்புறதுக்கு. அதே வேலையை தான் இது காத்துல செய்யும், சரியா? இது வந்து ரெடார்,
ரெடார் வேற ரெடார் வேற. ரெடார்ன்றது இந்த ஒவ்வொரு கப்பலுடைய முனையில் இருக்கும் பெருசா, அது நம்மளுக்கு வெளியே தெரியறது கிடையாது. அது வந்து முன்னாடி வர புயல்களை வந்து விமானிகளுக்கு வந்து காட்டி கொடுக்கும், பைலட்களுக்கு. சரியா? இப்போ வந்து கப்பல் பறக்கிறதுக்கு, சாரி விமானம் பறக்கிறதுக்கு த்ரஸ்ட் கொடுத்தாச்சு இன்ஜினுக்கு, அதாவது மூவ் ஆயிடுச்சு. மூவ் ஆகிறப்ப என்ன ஆகும், ஃபிளாப்ஸை வந்து அந்த ஆங்கிளில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்குவாங்க, அதிகமான லிஃப்ட் கிடைக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. இந்த வச்சுட்டு இங்கே வந்து எலிவேட்டர், இந்த பகுதிக்கு பேர் வந்து எலிவேட்டர், கீழே அப்படி இந்த சைடில் வந்துருக்கு பார்த்துருப்பீங்க. இந்த பகுதி வந்து மூவபிளாக இருக்கும், அது மேலே லைட்டாக தூக்கி விட்டோம்னா, இப்போ நான் இதுதான் ஃப்ளைட்னு வச்சுக்கோங்க, அது இந்த வந்து இந்த தூக்கி விட்டோம்னா காற்று இப்படி மோதி ஃப்ளைட்டை வந்து இப்படி தூக்கும், கீழே அதை அப்படி மடக்கி விட்டோம்னா கீழே காற்று மோதி ஃப்ளைட்டை இப்படி போகும், இப்படி பண்ணும். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, டு பிச் அப் அண்ட் டவுன், ஃப்ளைட்டை வந்து மேலையும் கீழையும் தாழ்த்துவதற்கு யூஸ் பண்ணுறாங்க எலிவேட்டர்ஸ் மெயினாக. ஓகே, ரடார் வந்து இப்படி திரும்பும் இப்படி திரும்பும், சுக்கானுடைய வேலை செய்யும் சொன்னால அந்த. இப்போ வந்து குறிப்பிட்ட ஆக்சலரேஷன் வந்து த்ரஸ்ட் கிடைச்ச உடனே என்ன செய்வாங்கன்னா, இந்த எலிவேட்டர் வந்து லைட்டா மேல லிப்ட் பண்ணுவாங்க. லிப்ட் பண்ண உடனே என்ன ஆகும், ஃபிளைட் வந்து மேல போகக்கூடிய இதுல இருக்கும். அதுக்கு ஃபிளைட் பறக்கிறதுக்கு முன்னாடி அது கீ நோக்கி இருக்கும், கீ நோக்கி இருக்கும் போது ஃபிளைட்டை வந்து அமுங்கு கீழே அமுங்கி வச்சிருக்கும். டக்குன்னு எடுக்க உடனே அந்த த்ரஸ்ட் கிடைக்கலன்னு அர்த்தம். த்ரஸ்ட் கரெக்டா கிடைச்ச உடனே என்ன செய்வாங்க, இந்த எலிவேட்டர் வந்து மேல போயிடும், மேல போயிடும். அப்போ வந்து ஃபிளைட்டோட பகுதி வந்து மேல தூக்கிடும். நீங்க பாத்துருப்பீங்க இறங்கும் போதுல அப்படி இப்படி இறங்கணும், அதுக்கான காரணம் வந்து. ஸோ வந்து ஃபிளைட் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து மேல தூக்கிடும், மேல தூக்கின பிறகு இதோட ஆங்கிள் வந்து செட்டப்பா தான் இருக்கு, இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது மேல போற வரைக்கும் என்ன ஆங்கிள் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். குறிப்பிட்ட ஹைட் மேல ஒரு 9,000 அடி 10,000 அடி போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இதோட இந்த பிளாப்ஸ் வந்து உள்ள தள்ள ஆரம்பிச்சிருவாங்க, உள்ள தள்ளி இதோட வந்து ஆங்கிள் வந்து குறைக்க ஆரம்பிப்பாங்க. அதை எதை வச்சுன்னா, இதே இதை வச்சு இந்த எலிவேட்டர் வச்சு, எலிவேட்டர் வந்து கீ நோக்கி செத்தோம்னா திரும்ப அதோட ஆங்கிள் வந்து இப்படி நிமிர ஆரம்பிக்கும். சரியா? இப்போ ஃபிளைட் வந்து காத்துல பறந்துகிட்டு இருக்கு, விங்ஸ் வந்து தேவையான அளவு, இதுக்கு மேல அந்த ஹைட் தேவையில்லை அப்படின்னா அந்த அளவுல தான் இருக்கும். இப்போ வந்து ஃபிளைட்டை நம்ம திருப்பணும், ரோட்ல வந்து டயர்ஸ் இதெல்லாம் வந்து ரோட் கான்டாக்ட்ல இருக்கும், அதனால இது ஈஸியா திரும்பி திருப்பணும். மேல அப்படி கிடையாது, மேல என்ன ஆகும்னா, இதை நான் வந்து லெஃப்டில் அப்படி நம்ம திருப்பினோம்னா ஃப்ளைட் வந்து லெஃப்டில் இருந்தே லெஃப்டில் தான் திரும்பும். ஏன்னா காற்று வந்து இப்போ நான் இதுதான் அந்த இதுன்னு வச்சுக்கோங்க, ரெடார்னு வச்சுக்கோங்க, இதுதான் ரெடார். நான் இப்படி திருப்பினேன்னா காற்று இதில் மோதி ஃப்ளைட்டை இப்படி திருப்பும், இப்படி திருப்பினா காற்று வந்து இந்த பக்கம் மோதி ஃப்ளைட்டை இப்படி திருப்பும். ஆனால் அவ்வளோ பெரிய ஃப்ளைட்டை அந்த ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு திருப்பி விட்டோம்னா என்ன ஆகும்னா, இப்படியே ஃப்ளைட் வந்து இதாகிட்டு கீழே விழுது. இந்த பேலன்ஸை சமாளிச்சதுக்காகத்தான் வந்து நம்மளுக்கு எய்லரோன்ஸ்ன்ற அந்த விங் ஃபிளாப்ஸ் பக்கத்தில் வந்து இங்கே இருக்கும், ரெண்டு இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடு வந்து நம்ம திருப்பணும்னு வச்சுக்கோங்க, லெஃப்ட் சைடு வந்து இந்த ரெடாரை திருப்பிட்டு இந்த எய்லரோன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, எந்த சைடு திருப்பணுமோ அந்த சைடு வந்து மேலே தூக்குவாங்க, மறுபக்கம் வந்து கீழே இறக்குவாங்க. கீழே இறக்குறதுனால என்ன ஆகும், காற்று அதில் மோதி அந்த விங்ஸை வந்து மேலே தூக்கும். இங்கே மேலே தூக்குறதுனால என்ன ஆகும், காற்று அதில் மோதி விங்ஸை கீழே இறக்கும், அங்கிட்டு ரெடார் வந்து திரும்பி இருக்கும். ஸோ அதான் பிளேன் திரும்பும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சாய்வில் திரும்பும், லெஃப்டில் திரும்பும் போது, ரைட்ல திரும்பும் போது சாய்வில் இருக்கும். ஸோ அந்த அந்த ஃபோர்ஸை வந்து ஸ்கிட்டிங் ஃபோர்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடும், வந்து ஸ்மூத் டர்னிங் கிடைக்கும் இதுங்க. அதே மாதிரி ஃபிளைட் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா அதே தான், விங் ஃபிளாப்ஸ் தான் மெயின் காரணம். ஸ்பீடை ஃபர்ஸ்ட் குறைச்சிருவாங்க, மினிமம் ஸ்பீட்னு ஒன்று இருக்கு, அதை விட கம்மியாகனா ஃபிளைட்டுக்கு டேஞ்சர். அது மினிமம் ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டாந்துருவாங்க, அது கொண்டாட கொண்டாடவே கீழே கொண்டா வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி விங் ஃபிளா அந்த ஸ்பீடை குறைக்கும் போது என்ன ஆகும், லிஃப்ட் நம்மளுக்கு வந்து கம்மியாகும். ஸோ அதனால இந்த ஃபிளாப்ஸோட ஆங்கிள் வந்து கூட்டிக்கிட்டே வருவாங்க, வெளியில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது அதெல்லாம் வெளியில் வரும், வெளியில் வந்த உடனே தான் லிஃப்ட் நல்லா கிடைக்கும், ஏன்னா ஃப்ளைட்டோட ஸ்பீடு வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கு. ஸோ அதை வச்சுட்டு வேற நிறைய டெக்னிக்கல் இது, அதை பற்றி நம்ம பேசினோம்னா கிட்டத்தட்ட 6 நாள் ஆயிரும் சுருக்கமாக சொல்லிடுறாரு. பாக்கி டெக்னாலஜிலாம் இருக்கு, ரன்வே இந்த ஏடிசி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்கிட்ட வந்து கேட்பாங்க எந்த சைடு எத்தனை, ஒரே சில ஏர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 3-4 ரன்வே கூட இருக்கும். ஸோ ரன்வே நம்பர் எது அப்படின்னா, அந்த ஒவ்வொரு ரன்வேலையுமே ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு ஏர்கிராஃப்ட் கிட்ட வந்து இது பண்றதுக்கு ஆட்டோ பைலட்லயே அதை ஃபீட் பண்ணி வச்சிருப்பாங்க. முன்னாடியே உங்ககிட்ட ஏடிசிட்ட இருந்து கமாண்ட் வந்துருக்கும், இந்த மாதிரி வந்து நீங்க இந்த ரன்வேல வந்து ஃபிளைட்டை வந்து இறக்குங்க அப்படின்னு சொல்லி. சப்போஸ் சில சமயம் அங்க போன உடனே வந்து
மாத்திடுவாங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து இங்க ரன்வே இந்த ரன்வே கிடையாது அந்த ரன்வே அப்படின்னா அவங்க பைலட் வந்து ஆட்டோ பைலட் இதை வந்து கேன்சல் பண்ணிட்டு அவங்களோட கண்ட்ரோல் எடுத்துட்டு ரன்வே இதை வந்து மாத்தணும். ஏடிசிட்ட கேட்டு எந்த ஆங்கிள் நாங்கள் போகுது திரும்ப எப்படி மாத்தணும்னு அவங்க கிட்ட கேட்கணும். இங்கே அப்படிதான் வந்து ஸ்டீப் வந்து பிச் டவுன் பண்ணணும்னா இங்கே யூஸ் பண்ணிட்டு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி விங் ஃபிளாப்ஸை வந்து இறக்கி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே தரையாக இருப்பாங்க. திரும்ப வந்து எலிவேட்டர் மேலே தூக்கி வச்சு இந்த நோஸ் வந்து லைட்டாக மேலே தூக்கியிருக்கும். ஏன்னா எடுத்தோடனே போய் நோஸ் கீழே மூச்சுன்னா ஸ்மூத் லேண்டிங் கிடைக்காது, சக்கரம் உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவ்வளோ ஏர்க்ராஃப்ட். ஸோ அதோட ஆங்கிளை வந்து கொஞ்சம் தூக்கி வச்சுருப்பாங்க, அது லைட்டாக தூக்கி தான் இருக்கும். ஒரு ரெண்டு மூணு அடி நாலு அடி தூக்கி தான் இருக்கும். கீழே டச் ஆன உடனேயே பிளைட் ஸ்மூத்தாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்து டச்சிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும், அந்த இடத்துல டச் ஆன உடனேயே கொஞ்சம் தூரம் ஓடிட்டு அதை இறக்குவாங்க. அதுக்கடுத்து ரிவர்ஸ் த்ரஸ்ட் கொடுப்பாங்க இன்ஜினுக்கு. ரிவர்ஸ் த்ரஸ்ட்ன்றது என்னன்னா இன்ஜினுடைய பவரை அப்படியே அது குறைச்சிடும். பின்னாடி போகக்கூடிய காற்றுலாம் வந்து மேலே ஓடி போயிடும். அந்த இது மூவ் ஆகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்ஜினில் வந்து அந்த நடுவில் வந்து கேப் ஆயிடும், அதுலேயே வந்து காற்று பூவாக வெளியில் போயிடுது. அதனால வந்து ரெண்டாவது மெக்கானிக்கல் பிரேக்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. பிரேக்ஸும் இருக்காது, ரெண்டுமே சேர்ந்து அப்ளை பண்ணும்போது அது ஃப்ளைட்டோட ரிவர்ஸ் த்ரஸ்ட் அப்ளை பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதோட சத்தம் வந்து கூடும் பயங்கரமாக. ஏன்னா எல்லா சைட்லேருந்து அதோட செட்டோடைய காற்று வெளியே போகிறனால அந்த சத்தம் வர்றது. சரி, அப்புறம் மெக்கானிக்கல் பிரேக்ஸ், மெக்கானிக்கல் பிரேக்ஸும் சேர்ந்து அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அது வந்து ஃப்ளைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி நின்றுது அப்படியே வந்துடுது. ஸோ நேர்களே ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்கள், கமெண்ட் பாக்ஸில் நான் கிளியர் பண்ணுறேன். இது வந்து இன்னொரு இதில் நான் வேறு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இல்லை நிறையா இருக்குது. நான் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் கிடையாது, எனக்கு வந்து பர்சனல் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால சின்ன பிள்ளைகள்லேருந்து ஃபிசிக்ஸில் நான் இதை பற்றி கொஞ்சம் படிப்பேன். அது மெயினாக வந்து ஏர்க்ராஃப்ட்ஸ் மேலே எனக்கு ஒரு தனி கிரேஸ் இருக்குது, மியூசிக் மேலேயும் கிரேஸ் இருக்குது. அதனால் இதை பற்றி படித்தா நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினச்சேன். அமைச்சு விட்டுருங்க. சரியா, நன்றி, வணக்கம். அடுத்த இதில் நம்ம சந்திப்போம்.